ஓம் மகா கணபதியே நமக. நேர்களே, இது ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி சொல்கிறோம். அதிலையும் குறிப்பாக தனுசு ராசி நேர்களுக்கு சொந்தமானது. தனுசு ராசி நேர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளிலே மிக முக்கியமாக பொருளாதார அபிவிருத்திகள் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சியான முன்னேற்றங்களும் தொழில் விருத்திகளும் புதிய மனிதர்களோடு இணைந்து செயலாற்றி வெற்றி பெறுவதற்குண்டான காலமும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. செய்து பார்த்து மகிழலாம். ஒரு சில குடும்பங்களிலே கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், நான் பெருசு நீ பெருசுங்கிற மாதிரி அந்த ஈகோ ப்ராப்ளம் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக காரணம் இருக்கிறது. அதிலும் ஏழாம் இடத்திலே சனி இருப்பது என்பது அன்றாடம் நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள் அத்தனைகளிலேயுமே உங்கள் மனம் கோளாறுகளை காட்டும், குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனப்பான்மை துவங்குவதாக அமையும். ஆகியவைகளிலெல்லாம் நீங்கள் பெருத்த ஒரு இன்வால்மெண்ட் வச்சுக்காம ஓரளவுக்கு நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கணும். அதுலேயும் கணவனால் மனைவிக்கும் மணவனால் கணவனுக்கும் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள், ஒற்றுமை கிளேசங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில வயதான பெற்றோர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களும் தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி போன்ற எலும்பு வியாதிகள் வருவதற்கான காரணங்கள் உண்டு. ராசியில் விற்றிருக்கக்கூடிய சனியும் கேதுவும் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுடைய நட்பு வட்டாரங்களிலே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடணும். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை வச்சிக்கூடாது. யாரையும் குறைச்சி இடம் போடுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாது. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ பருவத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மறதி குணங்கள் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு தோல்வி பயம் என்பது தேவையில்லை. காரணம், ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வலுவான சூரியனின் ஆதிக்கத்தினால் உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு மன ஓட்டங்களும் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, குறிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், நீண்ட தூரத்து பயணங்கள், நீண்ட தூரத்துக்கு சென்று ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகத்திலே மாற்றங்கள், இப்படி நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுக்கு தொடரும். அதிலையும் குறிப்பாக வாகனங்களால் வரக்கூடியது அல்லது பெரிய பெரிய இயந்திர தொழில்நுட்பத்திலே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, ஓய்வு எடுக்கிறது இப்படிங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சு செயல்படுங்க. இரண்டால் அழுத்து போகிறது, மனசில் வெறுப்பு வருது, சோம்பல் வருவது, ஏன் இதை செய்யணுங்கிற ஒரு மன வெறுப்பு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கூட ஒரு ஓரத்தில் சில பேர்களுக்கு வரக்கூடிய காட்சிகளாக இருக்கும். அதுபோல் ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதில் இருப்பது என்பது அந்த அனுகூலம் என்று சொல்லக்கூடிய தெய்வானுகூலத்தை பெற்றுக்கொள்வது, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பெற்றோர் உற்றார் உறவுகள் மூலமாக வரக்கூடிய ஆசிகளும் ஆசீர்வாதங்களும், ஞானிகளின் ஆசிகளும், கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் உங்களை பொறுத்தளவு ஒரு பக்கத்தில் செலவுகள், ஒரு பக்கத்தில் கடன் வாங்குவது இப்படியெல்லாம் இருந்தாலும் மொத்தத்தில் உங்களுடைய சொத்தும் சுகமும் உயர்ந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலத்து செய்திகளிலே அடக்கமாக இருக்கும். ஏழாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் மாதத்தின் கடைசி பகுதியில் போய் புதன் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் சில குடும்பங்களில் கணவன் ஆதிக்கம் வலுத்திருப்பதற்கும் கொஞ்சம் அதை அனுசரித்து போக வேண்டிய குடும்ப சூழலும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடைபட்டு போனாலும் அதை மீண்டும் எடுத்து நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளுக்கு உட்பட்ட செய்திகளும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். மொத்தத்திலே செலவுகள் வருவதை தவிர்க்க முடியாது என்றாலும் கூட வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை. ஆனால் அதை எளிதில் பெற்றுவிட முடியாமல் கடினமாக பாடுபட்டு ஒர்க் பண்ணி நீங்கள் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். அரசாங்கத்தின் துணையோடு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது போலீஸு, மிலிட்ரி, சட்டத்துறைகள் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்திலே சில எச்சரிக்கையாக நீங்கள் வேலை பார்க்கலைன்னா கொஞ்சம் கேள்விகள் கேட்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் மன அழுத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவைகளெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தை கடத்திவிட முடியும். பயம் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக இந்த மாதத்திலே மிகப்பெரிய அனுபவ செய்திகள் ஏராளமாக வரக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். இதை பார்த்து மகிழுங்கள். மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்திகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.